22வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றுவதற்கு கடந்த பாராளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டது. ஆளுங்கட்சியாலேயே அது அதற்குரிய எதிர்மனப்பான்மையால் அது பிற்போடப்பட்டது. நாளைய தினம் அது நடைபெற இருக்கிறது. நடைபெறுமா இல்லையா, நிறைவேறுமா இல்லையான்றது கப்பால். என்னுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியால், நாட்டினுடைய நீதி அமைச்சால் முன்வைக்கப்படுகின்ற விடயங்களை நிறைவேற்றுவதற்கு ஆட்சியாளர்களுக்குள்ளேயே வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. அதில் நான் அறிந்த வகையில் இரண்டு பிரதானமான விடயங்கள் பொதுஜன பெருமுனையில் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் அறிகிறேன். நான் அறிந்தவரை, உண்மையோ பொய்யோ தெரியாது. ஒன்று, பாராளுமன்றம் நான்கலை வருடங்கள் மட்டும் கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் மறுக்கப்பட வேண்டும், 2.5 வருடங்களில் கலைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு பொருளும், அடுத்ததாக இரட்டை பிரஜா உரிமை உள்ள ஒரு நபர் பாராளுமன்றத்திற்கு வர முடியும் என்ற அந்த 20வது திருத்த சட்டத்தில் இருக்கின்ற அந்த விடயத்தை நீக்க வேண்டாம் என்ற அந்த இரண்டு காரணங்களை வைத்து ஒரு சில பொதுஜன பெருமுன பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்று நான் அறிந்த வகையில் அறிந்திருக்கிறேன். ஏன் இந்த 4.5 வருடங்களை இந்த பொதுஜன பெருமுன கட்சியினர் கேட்கிறார்கள் என்றால், அந்த 4.5 வருடங்களில் இன்னும் 2 வருடங்களில் தங்களை மக்களுக்கு இருக்கின்ற குரோதங்கள் மறந்து தங்களை தயார்படுத்தி நாங்கள் இன்னொரு பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்வதாக இருந்தால் ஆக குறைந்தது 2 வருடங்கள் எங்களுக்கு தேவை. ஆகவே ஜனாதிபதி 2.5 வருடங்களில் கலைத்தால் பொதுஜன பெருமுன கட்சியே இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த கட்சியை 4.5 வருடங்கள் கழித்து தேர்தல் வைத்தால் தான் காப்பாற்ற முடியும். அந்த ஒரு விடயமும், முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் எவ்வாறு இந்த பாராளுமன்றத்திற்கு வந்தாரோ, இரட்ட பிரஜா உரிமை 20வது திருத்த சட்டத்தில் நிறைவேற்றுவதன் காரணமாக அவர் பாராளுமன்றத்துக்கு வந்தாரோ, அதே கோரிக்கையை மீண்டும் இந்த 22வது திருத்த சட்டத்தில் உள்வாங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைவாகத்தான் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர் பொதுஜன பெருமுனையில் எதிர்ப்பு வலியுறுத்தினார்கள். எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கிறார்கள் இல்லையா அது வேற விடயம். ஒரு அரசாங்கத்தினால், அமைச்சரவையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு ஆளுங்கட்சியை சார்ந்த உறுப்பினர்களே அதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்றால், எப்படி ஒரு இலங்கையில் 2009 நடைபெற்ற இனப்படுகொலையை எல்லா கட்சிகளும் இணைந்து ஒரு பொறுமுறையை உருவாக்க முடியும் என்பதை நான் வெளிநாட்டு அமைச்சரிடம் கேட்க விரும்புகின்றேன்.